My dear children, good morning. By the quantum mechanical model of atom, this is the ultimate aim. This is the model of atom, the electronic arrangement of atoms. This is the focus. The last part of the lesson, in the video, the lesson complete. The main issue is electronic arrangement. Electrons are here. This is the alpha principle, Pauli exclusion principle, Kuhn's rule. This is based on how to write the electronic configuration சொன்னோம். இது நீங்க எதுவும் மெமரைஸ் பண்ண வேண்டியது இல்ல. கிளக்ஸ் டேபிள்ஸ்ல பேஜ் நம்பர் 55 எடுத்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்டுக்குமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கிளியரா எழுதலாம். இப்போ அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் போது நம்ம ஒரு எக்ஸம்ஷன் ரெண்டு மூணு இருக்கு. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் அப்படிங்கிற அட்டாமிக் நம்பர் 24 இது நம்ம நார்மலா எழுதணும்னா சோ 1s2 2s2 2p6, 3s2, 3p6, 3d இருக்கும் பட் 4s2 நமக்கு எனர்ஜி தெரியும். 3p விட எனர்ஜி ஆஃப் 4s இஸ் லெஸ். ஐ மீன் 3d விட எனர்ஜி ஆஃப் 4s இஸ் லெஸ், 4s விட 3d கிரேட்டர். அதனால இது ஃபில் அப் பண்ணிக்கலாம். இது பட் 20 ஃபில் அப் பண்ணியாச்சா, இது 4. இதுதான் எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆச்சுங்களா. பட் கிளக்ஸ் டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு எப்படி இருக்கும்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d5, 4s1 அப்படின்னு. ஏன் பார்த்தோம்னா இது விட்டு இங்கே வரலாம். 3d அப்படின்னு சொல்லும்போது d அப்படிங்கிறதுல ஹோ மெனி ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிறது 5 ஆர்பிட்டால்ஸ். இது எஸ் எக்ஸ்பெக்டட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதுல 2, இதுல 1, 2, 3, 4 அப்படி இருக்கு. பட் இங்கே இதுதான் இது எக்ஸ்பெக்டட். ஆனா எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா இது இப்படி இருக்கிறதா சொல்லணும். எப்படி கேட்டோம்னா 1, 2, 3, 4, 5 இப்படி இருக்குது. D5 S1 இங்கேதான் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்ன ஸ்டெபிலிட்டி? நம்ம எல்லாருமே எதுக்காக இவ்வளோ பாடுபடுறோம்? டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஹாப்பி லைஃப் தான் ஸ்டேபிள் லைஃப். அது மாதிரி எல்லா எலிமெண்ட்டுமே எல்லா ஆட்டமே வாண்ட் டு பி ஸ்டேபிள். ஸ்டேபிளாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து டிஸ்டர்ப்டாக இல்லாமல் ஒரு பர்டிகுலர் சிம்மெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், ஒழுங்காக இருக்கலாம். ஒழுங்காக இருக்கிறதா சிம்மெட்ரின்னு சொல்லுவோம். இப்போ இதில் பாருங்கள், டி எடுத்தோம்னா எத்தனை இருந்தால் ஹாஃப் ஃபில்டு கரெக்டாக பாதி நேரம் இருக்குதுன்னு கேட்டோம்னா இப்படி இருந்தால் எக்ஸாக்ட்லி ஹாஃப். நீங்கள் அரைகுறையாக இருந்தால் அப்புறம் எங்கள் ஃபில் பாரு. ஸோ அரைகுறையாக இருக்கும்போது நெக்ஸ்ட் போகிறத விட இதை ஓரளவுக்கு சிம்மெட்ரிக்கலாக வந்தாச்சுன்னு சொன்னால் இது ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் நேச்சுரலாகவே D4S2 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இல்லை. ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்து இங்கே வந்து இல்லை, இங்கே ஃபில்அப் ஆகிட்டு இங்கே போதும், இங்கே இப்படிதான் இருக்கான். ஸோ ஹாஃப் ஃபில்டு அப்படின்னு இருக்கு, எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபில்டு. ஸோ அந்த ஹாஃப் ஃபில்டாக இருந்தால் ஸ்டேபிள். அதே மாதிரி காப்பர், காப்பர் என்ன எக்ஸ்பெக்டட் பார்த்தோம்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d, 4s2 முடிச்சு 3d9 இருக்கும். ஆனால் கிளக்ஸ்டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா 3d10, 4s1. திரும்ப இதே தான். என்ன அப்படின்னு கேட்டோம்னா இங்கே வர இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா 5 ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்கு? இந்த அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் 1, 2, 3, 4, 5 ஃபுல் ஸ்கூல் படி எழுத 6, 7, 8, 9 இப்படி இருக்கும் இல்லை. இதில் ஒன்றே ஒன்று இன்னும் இருந்தால் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகிட்டு தேர்ட் ஷெல் வந்து முழுக்க 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 ஃபுல் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி இல்லை இப்படி இருக்குதான். ஸோ இது இல்லை இதுதான் எக்ஸம்ஷன், ஸ்டெபிலிட்டி ரீசன் ஒன்றே ஒன்று. ஹாஃப் ஃபீல்டாக இருந்தால் எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபீல்டாக இருந்தால் ஸ்டேபிள், கம்ப்ளீட்லி ஃபீல்டாக இருந்தால் மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போது ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் ஸ்டெபிலிட்டி எப்போ வரும் அப்படின்னு கேட்டோம்னா ஸ்டெபிலிட்டி டிசைட் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். சிமெட்ரினா சீர்மையாக ஒழுங்காக இருக்கிறது. எப்படி இருந்தால் சிமெட்ரி அப்படின்னு கேட்டோம்னா பி எடுத்தோம்னு சொன்னோம்னா பி இது, இது டி கன்சிடர் பண்ணுங்க, இது எஃப்,
இதுல 7 இருக்கு. என்ன மாதிரி இருந்தா ஸ்டேபிள் சிமெட்ரி அப்படின்னு கேட்டோம்னா P ஆ இருந்தா P3 ஆர் P6. P3னா எப்படி? 1, 2, 3. அதே மாதிரி D அப்படின்னு இருந்தா 5, 1, 2, 3, 4, 5. F ஆ இருந்தா எத்தனை? 7, 1, 2, 3, 4, 5, 6, 7. எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபீல்டாக இருந்தா ஸ்டேபிள் சிமெட்ரி அழகா வரிசையா ஒழுங்கா இருக்கு. இதை விட இன்னும் பெஸ்ட் எது? கம்ப்ளீட்லி ஃபில். பினா என்ன? கம்ப்ளீட்லி ஃபில் என்ன? 6. எல்லா டாம் இப்படி. டினா எத்தனை? 10. ஸோ இது மாதிரி இருக்கு. எஃப்னா எத்தனை? 14. ஸோ இது போல கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படின்றது வந்து சிம்மெட்ரி. சிம்மெட்ரினா ஒழுங்கா வரிசையா அழகா இருக்கணும். நம்ம எப்படி இருக்க விரும்புவோம்? வீட்டில் எந்த பொருள் வச்சுருந்தாலும் அழகாக இருந்தால் நல்லா இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான். ஸோ இது வந்து சிமெட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம். சிமெட்ரி இருக்கும்பொழுது தான் இந்த நியூக்ளியஸோட அட்ராக்ஷன். இப்போ சே பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பி ஆர்பிட்டால் வந்து ஞாபகம் இருக்கா? பியில் வந்து XYZ தெளிவு பண்ணமே, இது எக்ஸ், இது பே, இதுதான் ஒய் அப்படின்னு வச்சுங்க. இதுதான் இசட். இது படத்தில் இப்படி தான் போட முடியும். 3 எலக்ட்ரான் இருக்கும்போது எங்கே இருக்கும்? எக்ஸில் 1, ஒய்ல 1, இசட்ல 1. இப்படி இருந்ததுன்னா நியூக்ளியஸ் கிட்ட அட்ராக்ஷன் நல்லா இருக்கும். நியூக்ளியஸில் அட்ராக்ஷன் ஏதாவது இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும்போது. இன்கேஸ் இப்படி பக்கத்தில் ஒன்று இப்படி இருந்தால் என்ன ஆகும்னு வச்சுப்பாங்க? என்ன ஆகும்னா 1:1 ஸ்க்ரீனிங் இருக்கும், அட்ராக்ஷன் சரியாக இருக்கா? அட்ராக்ஷன் நல்லா இருந்தால் தான் அதான் டீஜெனரேட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? டீஜெனரேட் லெவலில் டீஜென்ரேட் போது என்ன? ஈக்குவல் எனர்ஜி இருக்கும்போது இப்படி சிங்கிள் சிங்கிளாக இருந்தால் தான் நல்ல அட்ராக்ஷன் இருக்கும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதுக்கு, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இருந்தால் ஸ்டெபிலிட்டி ஆகும். ஸோ இது வந்து சிமெட்ரி. சிமெட்ரி மீன்ஸ் எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. இந்த எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபில்டாக இருக்கும்போது இன்னொரு விஷயம் வந்து இந்த ஸ்டெபிலிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், லீட்ஸ் டு ஸ்டெபிலிட்டி. சிமெட்ரி லீட்ஸ் டு ஸ்டெபிலிட்டி. சிமெட்ரியிலே இருக்கும்பொழுது எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படி ஒரு விஷயம் இதில் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி தெரிஞ்சுக்க போகிறோம். வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி கேட்போம். எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜினா என்னென்னா, எங்கிட்ட டி ஆர்பிட்டால் அப்படின்னு வச்சுக்கோங்க. டியில் வந்து இந்த மாதிரி சிமெட்ரிக்கலாக 5 எலக்ட்ரான்ஸ் இல்லை பாருங்க. இந்த எலக்ட்ரான்ஸ்க்கெல்லாம் ஸ்பின் எப்படி நினச்சி பாருங்க, சேம் ஸ்பின், எல்லாமே பாசிட்டிவ் ஸ்பின்ஸ், பாசிட்டிவ் ஸ்பின்ஸ். அதாவது சிங்கிள் சிங்கிளாக ஃபில்லப் ஆகும்பொழுது எல்லாமே சேம் ஸ்பின்னாக இருக்கும். சேம் ஸ்பின் இருக்கும்போது என்ன நடக்குமா? ஒரு எலக்ட்ரான் பக்கத்தில் 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 அதை இந்த பக்கம் தள்ளி விட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குமா? சரி, இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இதை தூக்கி இங்கே போட்டு இங்கே வரலாம், இதே இதை தூக்கி இங்கே போட்டு இங்கே வரலாம், இதே இங்கே வரலாம், இதே இங்கே வரலாம். ஸோ இந்த எலக்ட்ரான் புக்கில் பாருங்களேன், இந்த எலக்ட்ரான் இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். 4 விதமான எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த எலக்ட்ரான் மட்டும் இல்லை, இன்னொன்று போடுற பாருங்க, இந்த எலக்ட்ரான் மட்டும் இல்லாமல் இது பேசாமல் நின்றுட்டு இருக்கோம். இது என்ன பண்ணுமா? இது இருக்கு இல்லைங்களா? இது என்ன பண்ணணும்னா, இங்கே வர்றதுக்கு, இங்கே வர்றதுக்கு, இங்கே வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ எத்தனை எக்ஸ்சேஞ்ச் நடக்குது? 3. இதே அடுத்தது எடுத்துக்கணும்னு சொன்னோம்னா, இந்த அதாவது இந்த 2, 3, 4, 5, இப்போ இது என்ன பண்ணணுமா? இந்த இது இங்கே வர்றதுக்கும் இங்கே வர்றதுக்கும் கிடையாது. ஸோ இப்போ 2 எக்ஸ்சேஞ்ச். இதே இன்னொன்று போட பாருங்க, அதான் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறது இதுதான், இந்த இதெல்லாம் விட்டுருங்க. இது என்ன பண்ணுமா? இந்த எலக்ட்ரான் இங்கே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இதான் எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது என்ன ஆகுமா? எனர்ஜி ரிலீஸ் ஆகும். வென் அன் எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்சஸ் இந்த நெக்ஸ்ட் டீஜென்ரேட் ஆர்பிட் ஆகல, எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது எனர்ஜி ரிலீஸ், அந்த எனர்ஜிக்கு பேர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. எனர்ஜி ரிலீஸ்டுன் போது என்ன ஆகும்? அந்த ஆட்டமில் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஆட்டமில் எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சுன்னா தான் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். நான் முதல்ல சொன்னேன், லெஸ் எனர்ஜி மோர் ஸ்டேபிள். எனர்ஜி ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எனர்ஜி குறையும், குறைஞ்சா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, இந்த மாதிரி இதில் எத்தனை எக்ஸ்சேஞ்ச் நடந்து பாருங்க, 4, 3, 2, 10 எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், 10 முறை எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இன்கேஸ் இந்த மாதிரி எப்படி பேசுறது?
இந்த D4ல இருக்குது அப்படினா எத்தனை எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு பாருங்க அப்படினு பார்த்தோம்னா இதுல இது இந்த மூணே எக்ஸ்சேஞ்ச் பண்ணா 3 இது இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணா 2 இது இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணா 1 அப்ப எத்தனை எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள்னா 3 plus 2 plus 1 6 இன்னொரு முறை சொல்றேன் D4 சிமெட்ரிக்கலா இல்லாம இருந்ததுனா இது 1 2 3 மூணு பிளேஸ்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் மூணு முறை எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இது ரெண்டு முறை இது ஒரு எலக்ட்ரான் அப்ப எத்தனை எக்ஸ்சேஞ்ச் 7 எக்ஸ்சேஞ்ச் 7 எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது இருக்கிற எனர்ஜி ரிலீஸும் 10 எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்போது இருக்கிற எனர்ஜி ரிலீஸ் கம்பேர் பண்ணோம்னா மோர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இதுதான் மோர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜினா மோர் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் மோர் எனர்ஜி ரிலீஸ்டுனா ஆட்டம்ல லெஸ் எனர்ஜி இருந்தா மோர் ஸ்டேபிள் ஸோ இந்த மாதிரி சிமெட்ரியா இருக்கும் பொழுது தான் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி வில் பி கிரேட்டர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி கிரேட்டராக இருக்கிறனால தான் ஸ்டெபிலிட்டி ஸ்டெபிலிட்டி டிசைட் பண்ணுறது இந்த ரெண்டும் என்னென்ன சிமெட்ரி எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி சிமெட்ரி இருந்தால்தான் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமாக இருக்கும் ஸ்டெபிலிட்டி ஸோ இதெல்லாம் சில ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம் ஸோ இதோட இந்த யூனிட் முடியுது நம்ம இந்த யூனிட்டுடைய அல்டிமேட் எய்ம் என்னென்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு எழுதுறதான் இதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் படித்தோம் ஸோ கொஞ்சம் விரைவாக பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வரிசையை பார்க்கும்பொழுது நம்ம இந்த லெசனில் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொன்னாங்க earlier atom models earlier என்னெல்லாம் ஆட்டம் பத்தி சொன்னாங்க அதுல நம்ம ரூதர்ஃபோர்ட் மாடல் ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து ஒரு மாடல் சொன்னா இல்லைங்களா அதுதான் ஆக்சுவலா எக்ஸ்பெரிமெண்ட்ல சொன்ன மாடல் ஆஃப் ஆட்டம் நியூக்ளியஸ் சென்டர் எலக்ட்ரான் ரிவால்வ் இன் தி ஆர்பிட்ஸ் சர்க்குலர் ஆர்பிட் வேகமா சுத்துது ஆனா அதுல ஒரு மிஸ்டேக் என்ன எலக்ட்ரான் வேகமாக சுற்றும் பொழுது எனர்ஜி லூஸ் ஆகும் எனர்ஜி லூஸ் ஆச்சுன்னா பாத் மாறும் பாத் மாறுச்சுன்னா எலக்ட்ரான் எல்லாம் ஓடி வந்து நியூக்ளியஸில் விழுந்துடும் ஆட்டம் டிஃப்யூஸ் ஆகிடும் அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க பட் இதை இதுக்கப்புறம் பல டெவலப்மெண்ட்ஸ் அதில் அடுத்தது ஸ்பெக்ட்ரல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி போர் ஒரு மாடல் ஆஃப் ஆட்டம் கொடுத்தோம் போர்ஸ் தியரி படித்தோம் அதில் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த போஸ் தியரியில் தான் அந்த குவாண்டம் நம்பர்ன்ற பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்தது போஸ் தியரியில் தான் பட் இதில் எலக்ட்ரானை வந்து ஆஸ் அ பார்ட்டிக்கலாக மட்டும் கன்சிடர் பண்ணி தான் இது வரைக்கும் கன்சிடர் பண்ணாங்க கன்சிடர் பண்ணி மாடல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரானுக்கு என்ன நேச்சர் இருக்குது வேவ் நேச்சரும் இருக்குது அலாங் வித் பார்ட்டிக்கல் நேச்சர் இதை தான் டியூயல் நேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் டியூயல் நேச்சர் இதை வந்து சொன்னது லூயிஸ் டி ப்ராய்லி அந்த டியூயல் நேச்சரை டியூயல்னா பார்ட்டிக்கல் அஸ் வெல் அஸ் இன்னொன்று வேவ் கேரக்டர் ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அதிலிருந்து தான் போருடைய லிமிட்டேஷன் ஒன்று நம்ம ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் தெரியாமலே சொல்லியிருந்தால் அதை கரெக்ட் பண்ணி அதில் தான் சொன்னாங்க ஸோ இங்கே வந்து டியூயல் நேச்சர் அதில் குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிறத குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது இது மூலம் தான் முடிவு பண்ணலாம் அடுத்து என்ன பார்த்தோம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா இந்த டியூயல் நேச்சர் அப்படிங்கிறதுல இருந்து தான் நெக்ஸ்ட்டு லூயிஸ் டி ப்ராய்லி வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்றத முடிவு பண்ணின பின்னாடி தான் ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்தோம் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் திஸ் வெலாசிட்டி மொமெண்டம் ரெண்டு ஒரே சமயத்தில் எலக்ட்ரானுக்கு கண்டுபிடிக்க முடியாது அப்போ எலக்ட்ரான் வந்து ப்ரிசைஸாக இங்கே தான் இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறது தான் விஷயம் கேள்விப்படுற வெரி இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ஸோ இந்த இது வந்தோடனே ரொம்ப கன்ஃபியூஷன் வந்து இதெல்லாம் இந்த டியூயல் நேச்சர் அஸ் வெல் அஸ் ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வச்சு தான் எலக்ட்ரான் ஆஸ் அ வேவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணி இங்கே தான் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலுக்கு உள்ள என்றார் ஷ்ரோடிங்கர் ஒரு வேவ் ஈக்குவேஷன் கொடுத்தாரு ஞாபகம் இல்லைங்களா இந்த ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் இந்த வேவ் ஈக்குவேஷனை டெவலப் பண்ணும்போது தான் நமக்கு இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் கிடைக்குது இதை பேஸ் பண்ணி தான் குவாண்டம் இந்த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் சொல்லுவோம் இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலில் இருந்து தான் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டு அது எத்தனை டைப்பு என்னெல்லாம் இதிலிருந்து தான் என்னெல்லாம் குவாண்டம் நம்பர்ஸ் இருந்து என்ன பண்ணுவோம் நம்ம சப்ஷெல் சப்ஷெல்லிருந்து என்ன பண்ணுவோம் நம்ம ஆர்பிட்டால் ஆர்பிட்டால்னால் எப்படிலாம் இருக்கும் எத்தனை இருக்குது
இந்த ஆர்பிட்டால் உடைய பல விஷயங்கள், ஆர்பிட்டால் வந்து ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இதெல்லாம் படித்து அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஆர்பிட்டால்ஸ் உடைய எனர்ஜி பார்த்து, இந்த எனர்ஜிக்கு அப்புறம் இந்த மூணு பிரின்சிபிள், ஆக்வா பிரின்சிபிள், பாலி எக்ஸ்ப்ளோஷன் பிரின்சிபிள், ஹுன்ஸ் ரூல், இதெல்லாம் பேஸ் பண்ணி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் கொண்டு வந்து முடிச்சிருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் அல்டிமேட் எய்ம், அதுக்காக தான் இந்த லெசனே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம ஃபர்தராக வரக்கூடிய எல்லா லெசனுமே நல்லா படிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதனால் இதில் நான் சொன்ன மாதிரி நிறைய பிரின்சிபிள்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு எது எது முக்கியம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது மட்டும் நல்லா படிங்க, மற்றதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம எடுத்தோம்னு சொன்னோம்னா, முதல்ல இந்த ரூதர்ஃபோர்டு மாடல் அதில் என்ன சொல்கிறாங்க, அடுத்து போர்ஸ் தியரியில் என்ன சொல்கிறாங்க, அடுத்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போர்ஸ் தியரி என்ன, அடுத்து வாட் இஸ் மீன் பை டியூயல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா என்ன, டி ப்ராய்லி ஈக்குவேஷன் ஒரு சின்ன டெரிவேஷன் இருக்குது அது பாருங்கள். அதுக்கப்புறம் வரும்பொழுது இந்த ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள்னா என்ன அது தெரிஞ்சுக்கணும், ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது பாருங்க, அப்புறம் மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல்னு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அது பாருங்க. அதுக்கப்புறம் தான் குவாண்டம் நம்பர்ஸ் 4 டைப், அதை ஒன்று ஒன்று ரிலேட் பண்ணி நான் ஒரு டேபிளர் காலம் புக்கிலே கொடுத்துருக்கேன், நானும் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதில் 1 மார்க் 2 மார்க்னு அது பாருங்க. அதுக்கு அடுத்தது தான் இந்த ஆர்பிட்டால் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறோம், இதெல்லாம் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு இதுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் உள்ளே வரும்பொழுது என்னெல்லாம் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொன்னேன் நான் உங்களுக்கு, என்ன சொன்னேன் பாருங்கள், இந்த ஆர்பிட்டாலோட ஷேப் வரும்போது ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் இந்த ஷேப்பு டயக்ராம் 2 டைமென்ஷனில் போட தெரிஞ்சுட்டு ஆர்பிட்டாலுக்கு டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நோடு அப்படிங்கிற விஷயத்துக்கு டெஃபினேஷன் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன வந்திருக்கோம் நம்ம அப்படின்னு கேட்டோம், இந்த ஷேப் முடிஞ்சிட்டு இந்த ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸில் என்னெல்லாம் முடிச்சோம் நம்ம, அந்த என்னெல்லாம் சொன்ன பாருங்கள், அந்த சின்ன சின்ன வேர்டு சொன்ன பாருங்கள், என்ன சொன்னோம், கிரவுண்ட் ஸ்டேட், எக்ஸைட்டர் ஸ்டேட், எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் அ பர்டிகுலர் ஆர்பிட், அப்புறம் N+L ரூல், டீஜெனரேட் ஸ்டேட்னா என்ன, இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்ன, அதுக்கப்புறம் அக்வா பிரின்சிபல், பாலி எக்ஸ்ப்ளோஷன் பிரின்சிபல், ஹோம்ஸ் ரூல், அப்புறம் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் போது என்னென்னலாம் நம்ம பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதை வச்சு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும். ஸோ இதுதான் த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். வித் திஸ் வி கம்ப்ளீட் த யூனிட் நம்பர் 2.